ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈசிஆர் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா, பிஃபோர் மகாபலிபுரம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி. ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் அவர் போஸ்ட்போன் பண்ணிட்டார். இவர் திரும்பி வந்து சேலுக்கு வந்திருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்லா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். இது காரணம், இது நல்ல ஹோம் ஸ்டே. இது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் தேடிட்டுருக்க ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க, அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸ்டென்ட் வந்து எவ்வளோ, இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்றது டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சென்னையிலேருந்து ஒரு 42 கிலோமீட்டர்ஸ், மகாபலிபுரத்துலேருந்து அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே இந்த ப்ராப்பர்ட்டி. நிறைய பெரிய பெரிய பீச் ரெசார்ட்ஸுக்கும் இன்பிட்வீனில் ஆப்போசிட்டில் உங்களுக்கு அந்த ஏரியாவுக்கு அருகாமையிலே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியோடைய லான் தான் பார்க்குறோம். நல்ல ஒரு 32 சென்ஸ் ப்ராப்பர்ட்டி, 14,000 ஸ்கொயர் ஃபீட்டு, நல்லா அழகாக சுற்றி நல்லா லேண்ட்ஸ்கேப்பிங் வித் கார்டனிங்கோட அழகான ஒரு ஸ்விம்மிங் பூலோட உங்களுக்கு ஒரு ஹோம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் இல்லை, இது வந்து ரெவென்யூ வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டியாகவும் இது இருக்குது. இது நல்ல ஹோம் ஸ்டேவும் கொடுங்க. இது நல்ல லக்ஸுரியஸான ஒரு ஹோம் ஸ்டேவாக நீங்கள் வந்து இதில் தங்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் வேணும், ஃபார்ம் ஹவுஸாகவும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூசபிளாக இருக்கும், உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, ஐடியல் பீச் ரிசார்ட் கல்தான் சமுத்ரா ஓடோ பீச் ரிசார்ட் ஓடோ ரிசார்ட். அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்துல பீச்சுக்கு ஆப்போசிட் சைடில் ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ் ஃப்ரம் ஈசிஆர்லேருந்து சூப்பராக லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங், ப்ராப்பர்ட்டியோட இருக்கிற ஸ்டே வந்து அதோடைய ஹோம் ஸ்டேயோடைய ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். நல்லா ஒரு 50% ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை வந்து நல்லா லான் பண்ணுறதுக்கும், ஒரு கெட் டுகெதர் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபேமிலியோடு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாக வந்து லான் வித்து ஸ்விம்மிங் ஃபூலோடு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப அழகான ப்ராப்பர்ட்டி. இது அந்த ப்ராப்பர்ட்டியோட மெஜஸ்டிக்கை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வாங்க, நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு இந்த ஹோம் ஸ்டே ஹோமை வந்து அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த டெரஸே இல்லாத அழகாக வந்து டெரக்கோட்டா, அது ஹெரிட்டேஜ் டைப்பில் வந்து நம்ம டெரக்கோட்டாவில் அழகாக ஜம்மு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. நல்லா ஸ்டெப்ஸ் வச்சு எந்த டைம்லேயும், அதாவது ஒரு ரெய்னி சீசனில் கூட உங்களுக்கு வந்து நல்லா உயரத்தில் இருக்காமல் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே நுழையும் போதே அழகாக ஒரு லிவிங் ஹால், இந்த லிவிங் ஹாலுக்கு மத்தியில் அழகாக வந்து நல்ல சீலிங் நல்லா ஹையாக வச்சு உங்களுக்கு வந்து ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வியூ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்தே உங்களுக்கு வந்து வியூ பண்ணலாம். நீங்கள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல் வியூ பண்ணலாம், அது அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து 2 BHKங்க உங்களுக்கு நல்லா 2 BHK வித் கிட்ஸோடு தங்குற மாதிரி ரூம்ஸ், நல்ல ஸ்பேஷியஸாகவும் உங்களுக்கு இது வித் அட்டாச்சோடு ரொம்ப அருமையாக. இதேமாதிரி 2 ரூம் அது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதை பற்றி சொன்ன அந்த வீடு வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸில் நியூலி கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் தாங்க இது. ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. நியூலி கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங், நியர்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 to 6 cars வந்து நல்லா பார்க்கிங் லே பண்ணிடுறாங்க. உங்களுக்கு பேசேஜ்லேயே பார்க்கிங் பண்ணலாம், நல்லா அருமையாக இருக்கும். வித் அட்டாச்சுங்க, அட்டாச்சு நல்லா ஒரு நல்ல ஸ்பேஷியஸோடு உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது பேண்ட்ரி, அதாவது எல்லாமே உள்ளே வந்து ஓப்பன் கிச்சனே உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஓப்பன் கிச்சன் நல்லா அருமையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் பிஃபோர் மகாபலிபுரம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. பட் ஆனால் இது வந்து பிஃபோர் மகாபலிபுரம்ன்றதுனால இந்த மாதிரி பார்த்துட்ருக்கவங்களுக்கு இது ஒரு சூட்டபுளான ஒரு பிளேஸாக இருக்கும் உங்களுக்கு. ஈஸியாகலேருந்து ஈஸியாக வந்து அக்சஸபிள், அதாவது 100 மீட்டர்ஸ்லேயே இருக்கும். ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட் ரோடு. இந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேஅவுட் ஆதித்தரம் புது லேஅவுட் பண்ணியிருக்காங்க, பெரிய லெவலில் பெரிய லேஅவுட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக குவைட் ஆப்போசிட் இந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு லேஅவுட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் சோல்ட் அவுட் ஆகுது. ஸோ நல்லா ப்ரைமான ஏரியான்னு சொல்ல வரேன். இந்த ப்ரைமான ஏரியாவில் இது ஒரு நல்ல இடத்த இது லொக்கேட் ஆகிருக்குது. ஸ்விம்மிங் ஃபூல் பார்க்கலாம், ஸ்விம்மிங் ஃபூலும் போட்டுருக்காங்க. ஃபுல்லி காம்பவுண்டடுங்க இந்த இடம், ஃபுல்லி காம்பவுண்டடு. ஸ்விம்மிங் ஃபூல் ஒன்று இருக்குது, சின்ன வெல் ஒன்று இருக்குது, போர்வெல்லு, ஈபி, இதுக்கு தனியாக ஈபி இருக்குது, லானுக்கு தனியாக ஈபி இருக்குது உங்களுக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி, கன்ஸ்ட்ரக்ஷனும் புது கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் இங்கே ஹால்லேருந்தே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம்.
ஸ்விம்மிங் பூலுக்கு. நல்லா கிட்ஸோட ஒரு ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல அருமையான ஒரு ஸ்விம்மிங் பூலுங்க. எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போவும் நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது உங்களுக்கு. நல்லா வீட்டை சுற்றிலும் எப்பவுமே வந்து ஆக்சிஜன் நல்லா இருக்கிற மாதிரியும், உங்களுக்கு அதுக்கேற்ற ட்ரீஸு உள்ளே மேங்கோ ட்ரீஸ்லாம் இருக்குது உங்களுக்கு, தென்னை மரங்கள்லாம் முன்னாடி இருக்குது உங்களுக்கு. அங்கே லானில் வந்து நல்லா வந்து ஒரு பார்ட்டியோ சின்ன ஃபங்க்ஷனோ இல்லை கிட்ஸ் பசங்க விளையாடுறதுக்கோ உங்களுக்கு நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான பெரிய லானு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக சிட் அவுட்டும் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாத்துக்கலாம் நல்லா நிறைய வளர்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுனா உங்களுக்கு சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு வாங்கின ப்ராப்பர்ட்டியை ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதுன்றது ரொம்ப அருமையான விஷயம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. இங்கேருந்து சிபிஆர்ஆர் ரோடு போடுறாங்க, ஸ்மார்ட் சிட்டி வந்துடுச்சு. இந்த இடத்துக்கும் பேக் சைடில் தான் நாங்கள் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சிட்டி அறிவிச்சிருக்காங்க. 500 ஏக்கர்ஸில் புதுசாக ஈஸியாகவும் இப்போ ஒயரிங் பண்ணிருக்காங்க. நல்லா பெருசாக நல்ல டெவலப்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கூப்பிடுங்க. தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் தரேன், வந்து நீங்கள் விசிட்டும் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸியா ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். உங்கள் ராஷி, நன்றி, வணக்கம்.